Hi friends, நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C++ programல நாம எப்படி ஒரு கிளாஸ டிஃபைன் பண்றது அப்படினு சொல்லி பாப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது program videos வேணா நீங்க எங்க வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம ஒரு கிளாஸ டிஃபைன் பண்ணனும்னா அது பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் அப்படிங்கற கீவேர்ட் யூஸ் பண்ணனும். என்ன பண்ண போறோம்? CLASS கிளாஸ் அப்படிங்கற ஒரு keyword கொடுத்துட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் டெஃபினேஷன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு ஒரு நேம் நம்ம கொடுக்கணும். என்ன பண்றோம்? இந்த இடத்துல tutor னு சொல்லி இந்த இடத்துல ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துட்டேன். நம்ம எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதாவது யூசர் வேலிட் நேம். நம்ம எந்த ஒரு வேலிடான நேம் வேணாலும் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். என்ன பண்ணிருக்கேன்? டியூட்டர் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? கீயோ அல்லது ஃபங்க்ஷன் நேமோ இந்த இடத்துல கொடுக்கக்கூடாது. மற்ற எந்த ஒரு வேலிடான நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் டியூட்டர் அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாஸ் டெஃபினேஷன். நம்ம கிளாஸுடைய உள்ள என்னென்ன வேரியபிள்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸுக்குள்ள 3 டைப் ஆஃப் அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப்பு ப்ரைவேட் private, ப்ரைவேட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பப்ளிக் public. பப்ளிக். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு மூணாவது டைப் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டட் protected. ப்ரொடக்டட். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டைப் ஆஃப் அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? ப்ரைவேட்டில் நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணால் என்ன பண்ணுறேன்? இன்டீஜர் ஏன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ ப்ரைவேட்டில் டிக்ளேர் பண்ணுற வேரியபிளோ அல்லது ப்ரைவேட்டில் நம்ம டிக்ளேர் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனையோ நம்மளால் மெயின் ஃபங்க்ஷனில் அக்சஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே மட்டுமே தான் இந்த ப்ரைவேட்டில் டிக்ளேர் பண்ணுற எந்த ஒரு மெம்பர்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம்? அக்சஸ் பண்ண முடியும். நம்மளால் மெயின் ஃபங்க்ஷனில் அக்சஸ் பண்ண முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பப்ளிக். பப்ளிக்கில் நாம் என்ன பண்ணுற? இப்போ இன்டீஜர் வாய்ட் டைப்பில் ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறேன். டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ நம்ம பப்ளிக்கில் டிக்ளேர் பண்ணுற ஃபங்க்ஷனையோ அல்லது வேரியபிளையோ நம்மளால் மெயின் ஃபங்க்ஷனோ அல்லது சப் ஃபங்க்ஷனோ எந்த இடத்துல வேணாலும் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். அடுத்தது மூணாவது டைப் பார்த்திங்கன்னா ப்ரொடக்டட். ப்ரொடக்டட்னு பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைவேட் மாதிரியே தான். இதில் நம்ம டிக்ளேர் பண்ணுற ஃபங்க்ஷனையோ அல்லது வேரியபிளையோ மற்ற எந்த மெயின் ஃபங்க்ஷனாலேயோ அல்லது வெளி சப் ஃபங்க்ஷனாலேயோ நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. இதே பார்த்திங்கன்னா நம்ம பப்ளிக்கில் டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸை நம்மளால் மெயின் ஃபங்க்ஷனில் அக்சஸ் பண்ண முடியும். ப்ரொடக்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸ்க்குள்ள இருக்கிற மெம்பர் ஃபங்க்ஷனால் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல இன்ட்டு ப்ரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன்? ப்ரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணால் இதில் நம்மளால் மெயின் ஃபங்க்ஷனால் அக்சஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதை உள்ளே இருக்கிற கிளாஸ் மெம்பர் ஃபங்க்ஷனால் அக்சஸ் பண்ணிக்கலாம். இதான் பார்த்திங்கனா நமக்கு டோட்டலாக 3 டைப் ஆஃப் அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் அப்படிம்போம். நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ப்ரொடக்டட் அப்படிங்கிற ஒரு அக்சஸ் ஸ்பெசிஃபையரை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஃபஸ்ட்டு ப்ரைவேட் பப்ளிக் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ப்ரைவேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கலாம். நம்ம என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த வேரியபிள்ஸ்லாம் ப்ரைவேட்டில் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம பப்ளிக்கை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இதனோட டிக்ளரேஷன் நம்ம இந்த இடத்துலையும் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த கிளாஸுக்கு வெளியிலேயும் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷனை கொடுத்துக்கலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு கிளாஸை எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுத்து நம்ம கிளாஸில் எப்படி நம்ம அந்த கிளாஸை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் போடுறது அப்படின்னு பார்ப்போம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் டியூட்டோரியல் வேணால் நீங்கள் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோஸ் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.